மாநிலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 21 மீனவர்கள் 5 படகுகளில் 6-7-2013 அன்று இரவு மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் அவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்டுள்ளனர். 19-7-2013 வரை அந்த மீனவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த அப்பாவி மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதுடன் கடத்தி சென்று சட்டவிரோதமாக பிடித்து வைக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது குறித்து பிரதமருக்கு ஏற்கனவே பலமுறை கடிதம். 5-6-2013 அன்று 10 படகுகளில் சென்ற தமிழக மீனவர்கள் 49 பேரை இலங்கை கடற்படையினர் கடத்தி சென்றதை பிரதமர் நன்கு அறிவார். ஒரு மாத கால சட்டவிரோத சிறைப்பிடிப்புக்கு பின்னர் அவர்களில் 24 மீனவர்கள் 2-7-2013 அன்று விடுதலை செய்யப்பட்டனர். மேலும் 25 பேர் 3-7-2013 அன்று விடுவிக்கப்பட்டனர். 15-6-2013 அன்று 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 8 மீனவர்கள் பிடித்து செல்லப்பட்டு இன்னமும் இலங்கை சிறைகளில் வாடுகின்றனர். இது தவிர ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளின் பேரில் 29-11-2011 முதல் இலங்கையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நிராயுத பாணியான அப்பாவி இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்துகின்ற இந்த கொடூரமான தாக்குதல்கள் கச்சத்தீவு பகுதியில் அவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுப்பதற்காக அச்சுறுத்தும் நோக்கிலேயே திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. கச்சத்தீவு இந்திய மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதி என்பதை எனது தலைமையிலான அரசு எப்போதும் வலியுறுத்தி வருகின்றது. இலங்கை கடற்படையினர் இதுபோல் தொடர்ந்து நடத்தும் கண்மூடித்தனமான வன்முறை நடவடிக்கைகளையெல்லாம் துரதிருஷ்டவதமாக இந்திய அரசு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்து வருகின்றது. இது நிலைமையை மேலும் மோசமடைய செய்ததுடன் தமிழக மீனவ சமுதாயத்தினர் மத்தியில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி வருகின்றது. 17-6-2013 அன்று நான் எழுதிய கடிதத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த பிரச்சனையில் கண்டும் காணாத போக்கையும் இரக்கமற்ற மௌனத்தையும் கடைபிடித்து வருகின்றது. இதன் மூலம் எரிச்சல் ஊட்டுகின்ற இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த எவ்வித முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை என்பதை தெரிய வருகின்றது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் எண்ணற்ற சம்பவங்கள், குறிப்பாக அண்மை காலத்தில் நிகழ்ந்துள்ள சம்பவங்கள், வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த ரீதியிலான ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்திய அரசு உயர்மட்டத்தில் எடுக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஆகையால் டெல்லியில் உள்ள இலங்கை தூதருக்கு சம்மன் அனுப்பி வரவழைத்து நடுக்கடலில் இலங்கை கடற்படையினரால் அப்பாவி இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கண்மூடித்தனமான தாக்கப்படும் அச்சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அவர் மூலமாக இலங்கை அரசை கடுமையாக அறிவுறுத்த வேண்டும். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறும் இலங்கை அரசை பிரதமர் நிர்பந்திக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார்.